சோ இந்த சம்லக் ஷிக் கிரம வியங்கமா இருக்கணும் இந்த டெக்ஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் பாத்து விடுறேன் சோ சம்லக் ஷிக்ரம வியங்கத்துல வந்து அல்ல அலக்ஷ கிரம வியங்கத்த வியங்க பிரதிபாசிய துவனே வாட்சியன அந்த முந்தின ஸ்லோகம் நம்ம பார்த்தது அத ஒரு தடவை காமிச்சு விடுறேன் சோ தட் நமக்கு வந்து இது புரியும் த்ரெட் புரியும் சப்தசக்தியா சாட்சாத்து அலங்காராந்தர பிரதிபா பிரதிபாய் அப்படிங்கறச்சு சப்தசக்தியினால இந்த வினாபிஹாரேன நிசர்காதேவ ஹாரினோ ஜனையாமச தூ கசிய ந பயோ பயோதர அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து விரோதாபாசம் வந்து ஸ்லேஷைய வச்சுண்டு உங்களுக்கு வந்து ஆஹ் வாச்சியமா போயிடுறது விரோதாபாசமோ ஸ்லேஷையோ ஆனா ஸ்ருங்காரம் தெரியறது உங்களுக்கு அதுக்காக இந்த இடத்துல வந்து அலட்சியக்கிரம வியங்கியச வியபிச்சாரி விஸ்மயாக்கியோ பாவா சாட்சாத்து விரோதாலங்காரஸ்ட பிரதிபாசத்தை விஸ்மயமுங்கிற ஒரு பாவமும் ச விரோத அலங்காரமோ உங்களுக்கு வந்து சாட்சாத்த தெரியறது அந்த விரோத சாயா அனுகிராகிணாக ஸ்லேஷஸ்ய அயம் விஷயாக அந்த விரோதம் அதாவது ஹாரி அப்படிங்கிற இடத்துல ஹாரம் மாலையை கொண்டவள் அல்லது மனோஹாரிங்கிற ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஸ்லேஷையும் இருக்கு ஸோ ஸ்லேஷஸ்ய அயம் விஷய விரோதத்தை வந்து பேஸ் பண்ணிட்டு ஸ்லேஷஸ்ய அயம் விஷயா வினா அப்ப ஹாரேண வினா அப்பின்னு போட்டிருக்கிறதுனாலேயே அந்த அபிங்கிற சப்தத்தினாலும் நமக்கு வந்து விரோதம் தெரியறது விரோதமும் வாட்சியமா இருக்கு அந்த ஸ்லேஷையும் வாட்சியமா ஆயிடுது ரேண்டா இது வந்து நது அனுஸ்வான ஊபம வியங்கியசிய துவனேகேங்கிறார் அனுஸ்வான ரூப வியங்கியசானுட்டு சக்தி சப்தசக்தி மூலத்தினுடைய சம்லக்ஷக்கிரம வியங்கியத்தினுடைய ஒரு இது கிடையாது இடம் இல்ல ஆனா இந்த இடத்துல என்ன இப்ப துவனியே இல்லையான ஒரு கேள்வி துவனி இருக்கு என்ன இருக்குன்னா பிரதிபாசிய பிரதிபாசியத்துவேகே இந்த அலட்சியக் கிரம வியங்கியமானது தட் இஸ் ரசனி ஸ்ருங்காரத்வனி ஆனது நமக்கு தெரியறது அந்த ஸ்ருங்கார துவனிங்கிறது வாட்சியேன விரோதேனவா வஞ்சிதசிய விஷயா ஏவ எய்தார்த்தத்தினால தெரியறதுன்னு சொல்லிக்கலாம் இல்ல ஸ்லேஷாலங்காரத்தினால தெரியறதுன்னு சொல்லலாம் இல்ல விரோத அலங்காரத்தினால தெரியறதுன்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம ஆனா சிங்காரம் வந்து அலட்சிய கிரம வியங்கியம் தான் தெரியறதே தவிர நம்ம இப்ப இருக்கிற சம்லட்சிய கிரம வியங்கியம் இல்ல இது சப்தசக்தி மூலத்வனியனுடைய ஒரு ஸ்கோப்பு கிடையாது இது ஸ்லேஷாலங்காரத்தினுடைய ஸ்கோப்பு தான் அப்படிங்கறது கிளாரிஃபை பண்றாரு

சரணாரவிந்தலலிதேன ஆக்ராந்த லோகா ஹரிஹி தானே இருக்கு உங்களுக்கு பிப்ராணாம் முகம் இந்து ரூபம் சந்திராத்ம சக்ஷு ததத்து ஸ்தானே யாம் ஸ்வதனோஹோ அபஷியத்து அதிகாம் சா வஹ அவதாத் அந்த ருக்மிணியானவள் வஹ உங்களை காப்பாற்றட்டும் எந்த ருக்மிணி உங்களை காப்பாற்றட்டும் யாம் அப்படின்னுட்டு திவிதியா விபக்தில இருக்கிற ஸ்திரீலிங்கம் திவிதியா விபக்தியில இருக்கறது எல்லாமே ருக்மிணிக்கு அட்ஜெக்டிவா போறது ஹரிஹி எவளை சோ மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஹரியானவர் இங்க இந்த அன்வயம் போட்டுருக்கற இடத்துல கடைசியில போட்டுருக்கேனா ஹரிஹி அதுக்கப்புறம் இ இங்க ரெண்டாவது லைன்ல ஹரிஹி இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்துடணும் ஸ்வதனோஹோன்னுட்டு சோ ஸ்வதனோஹோ அதிகம் ஸ்தானே ருக்மிணி வஹ அவதாத் இதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு விஷ்ணு என்ன பண்றாருன்னா தன்னுடைய சரீரத்தை காட்டிலும் அதிகமாக யாம் எவளை ஸ்தானே கரெக்டா தான் பார்த்தார் ஸ்தானேங்கறிச்சு இடத்தில் இங்க இங்க வந்து சரியானதா தான் பார்த்திருக்காரு அவர் கரெக்டா பாத்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய சரீரத்தை விட ருக்மிணியனுடைய அழகா இருக்கு அப்படின்னு ஹரியே அந்த ருக்மிணியனுடைய மோகிக்கிறார் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றார் அப்படின்னா பிரதமா விபத்தில இருக்கிறது எல்லாம் ஹரிக்கு போறது துத்தியா விபக்தியில இருக்கிறது எல்லாமே ருக்மிணிக்கு போறது என்ன ஸ்லாக்ய அசேஷ தனும் ஸ்லாக்ய போற்றத்தக்க அசேஷ தனும் முழு சரீரமும் ருக்மிணிக்கு வந்து அப்படியே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அதுக்கப்புறம் சர்வாங்க லீலா ஜித திரைலோக்கியம் தன்னுடைய அங்கங்கள்னால எல்லா அங்கங்கள்னாலயும் லீலையா விளையாட்டாக ஜித திரைலோக்கியம்னா ஒரு இது மூணு உலகத்தையும் அவ வந்து ஜெயிச்சுட்டா அப்புறம் இந்து ரூபம் அகிலம் முகம் பிப்ரானாம் சந்திரன் உருவமாக இருக்கக்கூடிய முழு முகமே அவளுக்கு வந்து சந்திர ரூபமா இருக்கு ருக்மிணிக்கு இப்படிப்பட்ட யாம் ருக்மிணியும் ஹரிக்கு இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னா சுதர்சன கைல கையில சுதர்சனத்தை வச்சுட்டு சரணாரவிந்த லலிதேன ஆக்ராந்த லோகா காலுங்கிற பூ தாமரையாகின்ற அதனால லலிதேன ரொம்ப சுலபமாக இந்த அவர் வந்து சந்திராத்ம லோகத்தையும் சூரியன் சந்திரன் ரெண்டு கண்கள்னு பேரு சூர்யா சந்திரமசோ ரெண்டு கண்கள் அதுல வந்து சந்திரன் எனும் ஒரு கண்ணை தரித்திருக்க கூடியவரான ஹரி இப்ப எப்படி இந்த இந்த அப்ஜெக்டிவ் எல்லாமே இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா ருக்மிணியை விட ஹரி வசத்தி சாரி ஹரியை விட ருக்மிணி வசத்திங்கிறதுக்காக இங்க வரப்போறது எப்படின்னா ஸ்லேஷம் இங்க உபயோகப்பட போறது வெத்திரேகத்தினுடைய டெபினிஷனே எப்படி டெபினிஷன் ஒருத்தரோட இன்னொருத்தரை கம்பேர் பண்றச்சே ஒருத்தரை வசத்தியா சொல்றது எப்படின்னா இங்க பாருங்க ஸ்லாக்ய அசேஷத்தனம் முழு சரீரமும் வந்து ருக்மிணிக்கு அப்படியே தக்கதா இருக்கு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுதர்ஷன கரகா கை மாத்திரம் அழகா இருக்கு பாக்குறதுக்கு எப்படி பிரிக்கணும் பாருங்க பாக்கிறதுக்குலேஷல சுதர்சன சக்கரத்தை வச்சு இருக்கக்கூடிய கைங்கறதுக்கு பதில சுதர்சன கரகா கை பாக்குறதுக்கு அழகா இருக்கு அதுக்கப்புறம் முழு அங்கமுமே இந்த மூணு உலகத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது ருக்மிணிக்கு இவருக்கு என்னன்னா வெறும் காலு கொண்டிதான் அந்த வல்லமை உண்டு சரணாரவிந்த லலிதையா ஆக்கிராந்த லோகா அவளுடைய முகம் முழுவதும் சந்திரனை போல் இருக்கிறது இவருக்கு வெறும் கண்ணோண்டிதான் அதனால விஷ்ணு எப்படி பாக்குறாருன்னா சுவதனோகம் அதிகம் அவசியது தன் சரீரத்தை விட அந்த ருக்மணி வந்து நியாயமா தான் இருக்கு தன்னை விட அழகா இருக்கா வசத்தியா இருக்கா இவ அப்படிப்பட்ட ருக்மணி வகா அவதாத்து உங்களை காப்பாற்றட்டும் எப்பவுமே வந்து தாயாருக்குதான் வசத்தி வாக்குதான்சத்தி ஒரு ஸ்தானத்தை கொடுத்து உக்காந்து வச்சுருவோம்ல அந்த மாதிரி அதில வந்து இப்ப என்ன எடுத்து அத்த வாட்சியதையே ஸ்லேஷா பிரதீயதே இந்த இடத்துல வந்து டைரக்டாவே அதிகாமனு போட்டு விட்டார் சோ வாட்சியார்த்தமாவே போயிடுறது உங்களுக்கு வதிரேகமும் இருக்கு அண்ட் அந்த அதிகாமங்கிறதுனுடைய ஒரு அர்த்தம் புரியறதுக்கு நமக்கு என்ன தேவையா இருக்கு ஸ்லேஷ தேவையா இருக்கு அலங்காரம் இல்லாத இது வந்து இந்த வதிரேகங்கிற அலங்காரமும் தெரிய போறது இல்ல இது வியமாவும் இல்ல இது வேர்டை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதனால டைரக்டா எடுத்து சரியா இதுல ஆனா பாவத்வனி இருக்கு தேவ விஷயக்க ரத்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ அது இருக்கதான் இருக்கு அந்த இடத்துல அத நம்ம வந்து பண்ண முடியாது உதாரண இந்த இடத்துல ஆனா சம்லக்ஷ துவனி கிடையாது அப்படின்னு சொல்றார் எங்கெங்கெல்லாம் ஸ்லேஷம் இருக்கோ அங்கங்கெல்லாம் சம் கிரம வியங்கியம் கடையா

அசம் லக்ஷ்ய கிரமத்தினுடைய நியமங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சம்லக்ஷ்யக் கிரமத்துக்கு வந்தார் அதுல சப்தசக்தி உத்பவத்துக்கும் ஸ்லேஷக்கும் பின்னம்னு சொன்னார் ஸ்லேஷத்தோட வந்து சில அலங்காரங்கள்லாம் இருந்ததுன்னா வாட்சியமா போயிடுறது வாட்சியமா போயிடுத்துன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சப்தசக்தி மூலம் கிடையாதுன்னு சொல்லி விலக்கிட்டு அதுக்கப்புறம்தான் சப்தசக்தி மூலத்வனியினுடைய உதாரணத்துக்கே வரப்போறார் அந்த ஸ்லேஷையோட இன்னொரு அலங்காரம் பிணைஞ்சு இருக்கிற இடங்கள் வந்து முதல்ல விரோதாபாசத்தை சொன்னார் இப்ப இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இது உண்டு வக்ரோக்தி உண்டு இந்த மாதிரி நாலு அலங்காரத்தை சொல்ல போறார் ரூபகம் பார்ப்போம் யதாச்சும் அரத்திம் அலசஹயதாம் பிரளயம் மூர்ச்சாம் தமஹாசாதம் மரணம் ஜலத புஜகஜம் அந்த தர்ப்பணத்துல வந்திருக்கு வியோகினி நாம் விஷம் குருத்தே வியோகினி நாம் விரகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜலத புஜகஜம் விஷம் ஜலத மேகம் எனும் புஜக பாம்பு அந்த பாம்பிலிருந்து வரக்கூடிய விஷம் விஷமானது நாம் விரகத்தில் பெண்களுக்கு பிரசகிய குருத்தே பலாத்காரமாக இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கறது என்ன எஃபெக்ட் கொடுக்கறது பிரமிம் தலை சுத்துறது அரதி எதுலையுமே ஒரு ருச்சி இல்லை ஹிருதயதா ஏதோ ஒரு லதார்ஜிங்கிறோமே அதுதான் அப்படியே ஒரு சோம்பேறித்தனம் வந்து உட்காந்துருத்து அப்படின்னு சொல்றது அலசஹ்யதாம் சரீரம் என்னமோ கிடுகிடுன்னு காரியம் பண்ணிட்டு இருக்குமா இருக்கும் ஆனா மனசு வந்து ஒரு ஒரு டல்னஸ் வந்துடும் அதுக்கு அலச அலசஹயதாம் பிரளயம் பிரளயமுங்கரிச்சி இப்போ எல்லா கான்சியஸ்னஸும் போய் அப்படியே அடங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எந்த இந்திரியமும் ஃபங்க்ஷன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் மூர்ச்சா அன்கான்ஷியஸா போறது தமஹா இருட்டு சரீர சாதம் சரீரத்துல இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் மரணம் டெத் வரைக்கும் கொண்டு போய் இந்த எல்லா உங்களுக்கு வந்து பாம்புனுடைய விஷத்துல இருந்தும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு எல்லாமே வரும் அதே சமயத்துல ஜலத மேகத்தினுடைய விஷம்ங்கறச்சு இங்க ஜலம்னு ஒரு அர்த்தம் சோ மேகத்தினுடைய ஜலம் வரும் பொழுது விரகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய கணவன்மார்கள் வருவாளா அப்படின்னு காத்து இன்னும் அந்த அவளுக்கு இன்டென்சி ஆகி இந்த மாதிரி எஃபெக்ட் மன்மதனுடைய அனுபவிப்பா மரணம் வரையில் கொண்டு போய் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் இதுல இருந்து நமக்கு புரியுது ரைட்டா இப்போ பிரகிருதத்துக்கு வருவோம் ஜலதகா ஏவ புஜகஹா தஸ்மாத்து ஜாத்தம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறது ஜலத புஜகங்கிறது ஜலதா ஏவ புஜகா ரூபக அலங்காரம் மேகம்தாம் பாம்பு அப்படின்னு சொல்றோம் அதுல இந்த லோச்சனத்துல இருக்கக்கூடியத மாத்திரம் எடுத்தேன் சோ தட் அது வந்து புரியறதுக்கு ஈஸியா இருக்கும்னுட்டும் புஜக சப்தார்த்த பரியாலோச்சனா பலாத்து ஏவ இப்ப விஷங்கிற வேர்டுக்கு வந்து ஜலம்ங்கிற அர்த்தமே நமக்கு வந்து ஏன் வருது அப்படின்னா அந்த புஜகங்கிற பதத்தை நம்ம வந்து ஆலோசனை பண்ணி தான் இந்த சப்தத்துக்கு ஜலம்னு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா பொதுவா நம்ம யூஸ் பண்றது விஷம்ங்கிறது ஜலம்னு ஒரு அர்த்தத்துல உபயோகப்படுத்த மாட்டோம் கவியினுடைய உலகத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து இந்த அப்பிரசித்தம்னு எதையாவது ஒரு தோஷத்தை சொல்லி காவிய பிரகாஷக்காரர் குடுத்துருவாரு அது எந்த அர்த்தத்துல பிரசித்தமா ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்துறோமோ அந்த அர்த்தத்துலதான் உபயோகப்படுத்தணும் லாவண்யம் ஏதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ இதுல வந்து விஷம் விஷம் சப்தத்துக்கு ஜலமுங்கிறத நம்ம வந்து அதுக்கப்புறம் அபிதாயாப்பி நிரந்தும் உற்சகத்தேங்கரிச்சு அதோட நிறுத்த முடியாது இதுல என்ன ஆயிடுறதுன்னா ரெண்டாவது அர்த்தமான அந்த நெஜமாவே அலாகல விஷமும் நமக்கு வந்து தோன்றது ஏற்பட ஏற்படக்கூடிய பிரமி முதலியவைகள் எல்லாமே உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் சாதாரணமா இருக்கு அந்த இடத்துல ஸ்லேஷம் பதம் நமக்கு என்ன பண்றதுன்னா இந்த ஜலத பூஜகங்கிற ரூபகத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சரியா சோ இந்த ரூபகமும் வாட்சியமா போயிடுறது வாட்சச்சியமா போயிடுறது இந்த இடத்துல இல்லையா அதனால இங்க வந்து உங்களுக்கு விஷம் கரலே தோயேன்னுட்டு கோஷகா இருந்தா கூட தோயம்னா வாட்டர் விஷம் ஆனாலும் நம்ம முதல்ல வந்து அந்த புஜகங்கிற வந்து ஒரு ரூபகம் இல்லாத நமக்கு இது வந்து பிரதீத்தி ஏற்பட போறது இல்ல இந்த விஷங்கற ஸ்லேஷம் நமக்கு புரிய போறது இல்ல விஷங்குற ஸ்லேஷம் நமக்கு வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமும் இந்த ஸ்லேஷ ஹெல்ப் பண்றது சாதகா விஷ பதத்தினுடைய ஸ்லேஷா தெரியுது சரியா இது வந்து ரூபகமும் வாட்சியமா இருக்கு ஸ்லேஷையும் வாட்சியமா இருக்கு இந்த இடத்துல சப்தசக்தி மூலத்வனி எதுவுமே கிடையாது நமக்கு ஒருவேளை இதுல இருந்து வந்து விப்ரலம்ப சங்காரம் கான்டெக்ட் படி ஏற்பட்டதுன்னா அது வேற விஷயமா இருக்கலாம் அதுக்கும் அது வந்து அசம்லக்ஷிகரம வியங்கமா போயிடும் சம்லக்ஷிகரமும் கிடையாது சப்தசக்தி மூலத்வனி கிடையாது அதுதானே இங்க பாயிண்ட் ஸ்லேஷைக்கும் சப்தசக்தி மூலத்வனிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கறத காமிச்சுட்டு வரா ஒவ்வொரு அலங்காரத்தோட இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் யதாவா அப்படின்னு கண்டித மானச காஞ்சன பங்கஜ நிர்மதித பரிமலா அகண்டித தான பிரசரா ஏவ எஸ்யா கஜேந்திரிகா பாஹுபரிகாங்கிறது கோட்டைக்கு வந்து ஒரு தாப்பாள் போடுவோம் இல்லையோ ஒரு பெரிய கட்டை அதுக்கு உம் அது சொல்றாரு ஆமா அதுதான் பரிகா ஐ திங்க் பரிகாணா இந்த சுத்தி இருக்கக்கூடிய மோட்டுன்னு நினைக்கிறேன் இரும்புனால ஒரு ஒரு பெரிய இத போட்டு தாழ்பால போட்டு கோட்டைய மூடுவா அதுக்கு வந்து பரிகான்னு பேரு அந்த பரிகா இருக்கே அது போல இருக்கு இந்த ராஜாவினுடைய பாகு கைகள் பாகு எந்த ராஜாவினுடைய பாகவகா கைகள் பரிகாகா இவ அந்த இரும்பு கட்ட போல இருக்கோ அப்பேற்பட்ட பாகு பரிகாக கஜேந்திராஹா அதுதான் யானைய போல இருக்கு இவனுடைய கையே யானைய போல இருக்கு சோ முதல்ல பாகு பரிகாங்கிற இடத்துல உங்களுக்கு அலங்காரம் இருக்கு சரியா சோ அத தனியா வச்சுப்போம் லுப்தோப்பமா இருக்கு அதுக்கப்புறம் பாகுபரிகா ஏவ ஒரு தாழ்பாள் கைகள் தான் யானைகளை போல் இருக்கின்றன எந்த அரசனுடைய கைகள் யானைகளை போல் இருக்கின்றனவோ அப்படின்னு சொல்றார் சோ இந்த கைகள் எப்படி இருக்கு கண்டித மானச காஞ்சன பங்கஜ நிர்மதித பரிமலா கண்டித இது அழிக்கப்பட்ட மானச சத்ருக்களினுடைய மானச கண்டித்தாக யாருன்னா சத்ரவகா அழிக்கப்பட்ட சத்ருக்களினுடைய மானச ஹிருதயம் ஹிருதயம்தான் இங்க வந்து அஹ் இது காஞ்சன பத்மம் காஞ்சன பங்கஜம் அப்படியே தங்கத்தாமரை போல இருக்கக்கூடிய சத்ருக்களினுடைய ஹிருதயத்தை நிர்மதித அதை நாசம் பண்ணத்தினால எழுந்த ஒரு பரிமளம்னா யசஸ் ராஜாவுக்கு யானை விஷயத்துல ரொம்ப சுலபமா இது இதுல யானைக்கு தங்கத்தாமரைய வந்து நன்னா கசக்கினத்துனால அதுல இருந்து வரக்கூடிய பரிமளம் சுகந்தத்தோட இருக்கக்கூடிய யானைகள்னு புரிஞ்சிடும் இதுல வந்து என்னன்னா ராஜாவினுடைய பாகுபக்ஷே சத்ருணாம் ஏவ காஞ்சன பங்கஜானி அவர்களுடைய ஹிரதயம் தான் இங்க தங்கத்தாமரை அத வந்து நிர்மதித்தன நிராசீகரணம் ஒரு ஆசையே இல்லாதபடிக்கு அந்த அவளுடைய ஆசை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய்ட் தேர் விஷஸ் அந்த மாதிரி அதுல இருந்து இந்த ராஜாக்கு வந்து ஒரு யசஸ் புகழ் சோ இவனுடைய கைகள்தான் போயி அந்த அரசர்கள் மத்த சத்ருக்களினுடைய ஒரு ஆசைய வந்து நிராசா பண்ணதுனால அந்த கைகளுக்கு ஒரு பெரிய புகழ் இப்பேர்பட்ட ராஜா அவனுடைய கைகள் அந்த கைகள் தானே புகழ வாங்கி கொடுத்து அவன் போய் போர்ல சண்டை போட்டதுனால அப்செக்டிவ் பார்த்தோம்னா தான பிரசரா யானைகள் எப்பொழுதுமே அவிச்சின்ன அப்படியே அகண்டித்தனா அப்படியே இடைவிடாமல் அவைகளுக்கு மதஜலம் ஒழுகின்றே இருக்கு தானங்கிறது மதஜலம் யானையினுடைய தானங்கிறச்சு அதனுடைய ஒரு மதஜலம் ஒழுகின்றே இருக்கு அவைகளுக்கு அப்படின்னா இந்த நல்ல ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய யானைகளைப் போல் இவனுடைய கைகள் இருக்கின்றன அந்த கைகள் வந்து சத்ருக்களை வெட்டுறது இல்ல நிரந்தரமா எல்லாருக்கும் தானத்தை குடுத்துண்டே இருக்கான் சோ ரெண்டு அர்த்தம் வந்துடுறதா ஆமா சோ இங்க என்ன ஆர்ஜு இந்த ரூபகம் வந்து பரிகாயவ கஜேந்திராகிற இடத்துல ரூபகம் அந்த ரூபகத்துக்கு நமக்கு ஸ்லேஷ ஹெல்ப் பண்றது இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் போடுறோம் அந்த ரெண்டு அப்ஜெக்டிவும் பாகுக்கும் போறது யானைக்கும் போகிறது ஆனா ரெண்டு அப்செக்டிவுமே ரெண்டு மீனிங் இருக்குலேஷையினால நமக்கு வந்து ரூபகமும் இங்க தெரியறது

எத்தனை புனகா சப்தாந்தரேன அபிஹித ஸ்வரூபாக இப்ப இத்தனை வந்து ஸ்லேஷ இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு சப்தசக்தி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸ்லேஷைக்கும் சப்தசக்தி மூல துவனிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறார் இந்த வக்ரோக்தி எக்ஸாம்பிள்ல என்ன சொல்றாருன்னா அதாவது வியங்கியமா ஒரு ஒரு வஸ்துல இருந்து உங்களுக்கு வந்து வியங்கியமா இன்னொரு அலங்காரம் தெரிஞ்சா கூட ஒருவேளை அந்த அலங்காரமானது

கோபியா ஏவம் கதிதா சலேஷம் அவதாத் கோஷ்டே ஹரிஹி வஹா சிரம் சோ ஹரிஹி வஹா சிரம் அவதாத் விஷ்ணுவானவர் உங்களை சிரம் வெகு காலம் அவதாத்து காப்பாற்றட்டும் கோபியா ஏவம் சலேஷம் கதிதா ஒரு கோபி கண்ணன்ட இந்த மாதிரி ஒரு குறிப்பிடுறா மாதிரி ஒரு விஷயத்த சொல்றா அப்படி கோடிட்டு காமிக்கிறா ஒரு கோபி அவ பேசுற தான் முன்னாடி இருக்கு என்ன பேசுறா ஹே கேசவ கோபராக ஹிருதயா திருஷ்டியா கோபராக ஹிருதயா திருஷ்டியா சோ முதல்ல வந்து சாதாரணமா எடுத்துப்போம் கோ பராக கோபராகங்கரிச்சு மாடுகள் பசுமாட்டுக்கள் பசு கலப்பப்பட்ட தூசி அது பராக இந்த பசுமாட்டுக்கள்னால கலப்பப்பட்ட தூசியினால ஹிருதயா திருஷ்டியா அதனால மறைக்கப்பட்ட கண் பார்வையினால் என்னால் கண் பார்வையை கொண்ட மயா என்னால் இப்ப எப்படி வருது அண்மையும் கோபராக ஹிருதயா திருஷ்டியா மயா கிஞ்சிது நான் இந்த மா பசுமாட்டுக்கள்லாம் வர்றதுனால தூசி கிளம்புறதுனால என்னுடைய பார்வை மறைக்கப்பட்டு என்னால ஒண்ணுமே பார்க்க முடியல அதனால இப்ப என்ன ஆயிடுது தேனைவ ஸ்கலிதா அஸ்மி அதனால நான் தடுக்கினேன் என் கால் தடுக்கப்பட்டது தடுக்க என்ன ஆச்சுன்னா பதிதாம் விழுந்த என்ன கிம் நான் ஆலம்பசே நீ ஏன் கை கொடுத்து இப்ப எழுப்பல எழுப்பலா என்ன ஏன் கை குடிச்சு கை பிடிச்சு நீ எழுப்பல நீ நீலானாம் கத்திகி சர்வ அபலானாம் எல்லா பெண்களுக்கும் விஷமேஷு கஷ்டம் பெறும் அது விஷமேஷுங்கிறச்சே மேலும் கீழுமா இருக்கக்கூடிய மேடும் பழமாய் இருக்கிற ஒரு பாதையில எல்லா பெண்களுக்கும் நீதான் ஒரே கதி கைய புடிச்சு வர இழுத்துன்னுறியதானே நீ அப்படிங்கிறா ஆனா இப்ப இது எல்லாத்துக்குமே இன்னொரு ஒரு மீனிங் மன்மத காம விளையாட்டாக அவ பேசுற பேச்சா இருக்குது எப்படின்னா கோப ராக ஹிருதையா கோப கோபேனா கோபனிடத்துல ராக பிரேமையினால இழுக்கப்பட்டவளாக என்னால எதையுமே பார்க்க முடியல அப்படின்னா எனக்கு வந்து எதை செய்யணும் எதை செய்ய கூடாதுங்கற வந்து பாத புரியல கிம் கர்த்தவியம் கிம் அகர்த்தவியம்ங்கிற ஒண்ணுமே எனக்கு தெரியல சித்தம் அதுல இல்ல ஏன்னா ஆசையினால இழுக்கப்பட்டவளாக ஆயிட்டேன் அதனால ஸ்கலிதா அஸ்மி என்னுடைய சாரித்திரியத்திலிருந்து நான் வந்து தடுக்கினவளாக இருக்கேன் என்னுடைய கேரக்டர்ல இருந்து ஸ்லிப் ஆயிட்டேன் நான் வந்து விழுந்திருக்கேன் கேரக்டர்ல இருந்து நான் விழுந்துட்டேங்கிறே அப்படிப்பட்டவளை பதியாக பதியாக இருக்கும் தன்மையை நீ ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஒன்னதானே பதியா வேணும்னு நான் வந்து விரும்பின்றிருக்கேன் கண்ணன்ட்டு கேக்குறது அவ எல்லாமே காத்தியாயனி விர விரதத்துல வந்து

அஞ்சு பானங்களை கொண்ட மன்மதன் அந்த மன்மதனால கிண்ண மனசாம் தவிக்க கூடிய மனதை கொண்ட சர்வ அபலானாம் எல்லா பெண்களுக்கும் நீதானே ஒரே கதி விஷமேஷு கிண்ண மனசாமங்கரிச்சு மேலுங்குழுமா இருக்கக்கூடிய பாதையில நீ ஒண்டிதான் கதி கை கொடுத்து பிடிச்சு தூக்குறவன் இங்க வந்து என்ன மன்மத பானனால அப்படியே புண்பட்ட மனதை கொண்ட பெண்களுக்கு நீதான் ஒரே கதி நாயகா நாயக பாவத்துல இந்த கோபி வந்து இவ்வாறு கோஷ்டே கோஷ்டே அந்த இதுல உம் மாட்டு கொட்டாலியா விர விரோகுலத்துல கோஷ்டேனா விரத்துல விரபூமியில இப்படி விரபூமியில கோப்பியா ஏவம் கோபியினால இவ்வாறு ச லேஷம் கதிதக சலேஷம்னா ஒரு குறிப்பிடுறா மாதிரி ஒரு திக்கு அந்த அந்த ஒரு சூசனா பண்ணா மாதிரி ச சூச்சனம் இத்தர்த்தகா வேற என்னத்தையோ சொல்ற மாதிரி அவ சொல்லிருக்கா அப்படின்னுட்டு சொல்றாரு அந்த இடத்துல அப்பேர்ப்பட்ட ஹரியானவர் உங்களை கச்சிடம் அவதாத்து காப்பாற்றட்டும் இதுல வந்து என்னன்னா இப்போ வக்ரோக்தினா என்னன்னு பாப்போம் வக்ரோக்தியினுடைய லட்சணம் என்னன்னா வாக்கியம் அந்யதா அந்யேன யோஜியதை சோ ஒரு விதமா சொன்ன வார்த்தைய இன்னொருத்தர் வேற விதமா அத வந்து புரிஞ்சுக்கலாம்

ஸ்லேஷயா காக்கு இல்லா ஸ்லேஷா ரெண்டு அர்த்தம் டபுள் மீனிங் இருக்கு கோ பராக ஹிருதயா கோப ஹிருதயா இந்த மாதிரி டபுள் மீனிங் ஆம் இல்லையோ அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து பண்ணலான்னு தோணும் இன்னொருத்தருக்கு வந்து ஆ இல்லையோ அப்படிங்கிற பத்தியோ இல்லையோ அந்த அந்த டோன்ல இருந்தே ஒரு வித்தியாசம் பாரு அப்படிங்கிறா நம்ம சொரத்துல புரிஞ்சுக்கிறோம் இந்த இல்லையோன்னு சொல்றதுலயே கொஞ்சம் வந்து சரியா இல்லையே அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் வேற ஒரு காமெண்ட்ரி எழுதிட்டு இருப்போம் நம்ம அதுக்கு அவ இப்படி சொன்னா அந்த இடத்துல நீங்க நோட் பண்ண எழுதினா அப்படின்ட்டு நம்ம காமெண்ட்ரி எழுதுவோமா இல்லையா அதுதான் வக்ரோக்தி வக்தா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சு விடுறது ஒரு விதமா சொன்னா கூட இன்னொருத்தர் வேற விதமா அத புரிஞ்சுக்கிறா இந்த வக்ரோக்தி அலங்காரம் என்ன ஆயிடுறதுன்னா உங்களுக்கு இந்த சலேஷம்ங்கிற பதம் இல்லாத இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு காமிச்சு கொடுத்துடுறது இப்ப திருஷ்டியா கேசவ கோபராக ஹிருதயாங்கிற இடத்துல கோபியா ஏவம் கதிதா ஹரிஹி அவதாத் கோஷ்டே வகாச்சிரம் சிரம் அப்படின்னு மற்றம் இருந்ததுன்னா இந்த இப்படி கோடிட்டு காமிக்கிறாங்கிற வேர்டு இல்லைன்னா நமக்கு இது வந்து சப்தசக்தி மூல துவனி ஆயிடும் இல்ல இல்ல சப்தசக்தி மூல துவனி ஆயிடும்ங்கிறேன் இந்த கோடிட்டு காமிச்சாங்கிற வார்த்தைய உபயோகப்படுத்தினத்தினாலேயே கோடிட்டு காமிக்கிறானா என்ன இது டைரக்ட் மீனிங் இல்ல நம்ம வேற ஒரு மீனிங் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்போ இந்த எனக்கு இந்த வக்ரோக்தி அலங்காரம் போயிடுறது போயிடுறது காய்மரவா சொன்ன மாதிரி ஆயிடுறது இப்ப மேல இருக்கிற லைன பாப்போம் சச்ச ஆக்ஷிப்தகா அலங்காரா அந்த ஆக்ஷேபம் செய்யப்பட்ட தட் இஸ் வியங்கியமா தெரியக்கூடிய ஒரு அலங்காரம் அதாவது இங்க இது இந்த ஒரு ஸ்லோகம்னா நம்ம இப்படித்தானே படிச்சுட்டு வருவோம் நேர கடைசியில என்ன எடுக்க மாட்டோமே இதுல இருந்து நம்ம படிச்சுட்டே வர்றச்சே வியங்கமாதான் வக்ரோக்தி தெரிஞ்சுண்டு வர்றது ஆனா சப்தாந்தரேன அபிஹித இந்த சலேஷம்ங்கிற ஒரு சப்தாந்தரத்தினால குறிப்பிடப்பட்டு அப்போ தத்த சப்தசக்தி உத்பவ அனுரண ரூப வியங்கி விவகாரா அந்த இடத்துல சப்தசக்தி மூலம் வராது வக்ரோக்தியாதி ஏவ ஏவ அந்த இடத்துல அது வந்து வாட்சியமா போயிடுறது ஏன்னா டைரக்டா வந்து காமிச்சுட்டாளே ஒரு ஒரு கோடிட்டு காமிக்கிறாளே ஒரு சூச்சனை பண்றாளே அப்படின்னு தெரிஞ்சுடுறது நமக்கு தான்

பாவ இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஹரியை குறிச்சு ஹரிஹி வகா அவதாத்து உங்களை காப்பாற்றட்டும்னு சொல்லி ஹரி ஸ்துதியா இருந்தா கூட உங்களுக்கு இந்த வாட்சியார்த்தம் இன்னும் வக்ரோக்தி இன்னும் அழகா போயிடுது அழகா இருக்கு அதுதான் அது வந்து இல்லையா இப்போ வந்து சப்த சக்தி மூல துவனியினுடைய எக்ஸாம்பிளுக்கு வர இது வரைக்கும் நமக்கு பார்த்தது எல்லாமே சப்தசக்தி மூலம் ஸ்லேஷம் இதனுடைய வித்தியாசம் அப்படியே வியங்கமா ஒரு அலங்காரம் இருந்தா கூட ஒருவேளை ஒரு சின்ன வேர்டுனால சொல்லிப்பிட்டோம்னா அப்போ அது வந்து சப்தசக்தி மூல துவனியா இருக்காது அது வாட்சியமா போயிடுறது அந்த அலங்காரம் இப்போ எத்திர தூ சாமர்த்திய ஆக்ஷிப்தம் சத்து சாமர்த்தியத்தினால ஒரு அதாவது வார்த்தையினுடைய வேர்டினுடைய சாமர்த்தியத்தினால ஆக்ஷிப்தம் சத்து வியங்கியமாக தெரியக்கூடிய அலங்காராந்தரம் வேறு ஒரு அலங்காரம் தெரிந்ததே ஆனால் சப்தசக்தியா பிரகாஷத்தே சக சர்வகா ஏவ துவனே விஷயா அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு விஷயம் விஷயம்தான் அத்தாந்தரே கொசும சமய யுகம் உபசம்ஹரன்னு அஜிரும்பத கிரீஷ்மாபிதானா புல்ல மல்லிகா தவல அட்டஹாசோ மகா இது வந்து ஒரு கத்தியபாகத்தில இருந்து எடுத்து எக்ஸாம்பிள் நமக்கு பொதுவா வந்து இதுல இருந்துதான் தான் பார்ப்போம் ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம் இது வந்து ஹர்ஷ சரித்தில இருந்து எடுத்திருக்காரு இந்த கத்தியத்தை ஹர்ஷ சரித்தில ரெண்டாவது உச்சுவாசத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகம் பானன் எழுதினது இது அதுல இருந்து எடுக்கிறார் சும்மா கால கிரீஷ்மாபிதானஹா கிரீஷ்மங்கிற ஒரு பெயரை கொண்ட மகா காலகா ஒரு பெரிய சமயம் ருத்து ருது கிரீஷ்ம ருத்து வந்து ருத்து அப்படிங்கிறோம் அஜிரும்ப இருக்கா அஜிரும்ப ஓ கிரீஷ்ம காலமானது அஜிரும்பத்தை வளர்ந்தது எப்படி அந்த கிரீஷ்ம காலத்துக்கு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அத்ராந்தரே அத்ராந்தரேனா மீன் வயல் இதுக்கு நடுவுல ருத்து வர்ணனை நடக்கிறச்சே அந்த இடத்துல குசும சமய யுகம் குசும சமய அப்படின்னா புஷ்பங்களினுடைய ஒரு மது மாசம் டைம் புஷ்பங்களினுடைய சமய யுகம் அந்த ஒரு மாத துவயம் நமக்கு வந்து ஒவ்வொரு ருத்துவும் ஆறு ரித்துக்கள் ஒவ்வொரு ருத்துவும் ரெண்டு ரெண்டு மாசம் சோ யுகம்னா துவயம் இத்தியர்த்தகம் மய துவயம்னு அர்த்தம் கிரீஷ்மாபிதா அதுக்கப்புறம் புல்ல மல்லிகா தவள அட்டகாசகா புல்ல மல்லிகா மல்லி புஷ்பங்கள் எல்லாம் மலர்றது அந்த மலர் மலரும் புல்ல மலர்ந்திருக்க கூடிய மல்லிகா மல்லி அதனுடைய ஹாசகா இது விகாசகா தவள அட்டஹாசகா அதாவது தவள வெண்மையான அட்ட அட்டங்கிறச்சி வீடுகளினுடைய மேல்பாகம் இப்ப இந்த மல்லி கொடி வந்து வீடு மேல படம் அதான் சோ அந்த வீடு மேல படர்ந்து இருக்கக்கூடிய மல்லிகைகள் எல்லாம் மலர்ந்து இருக்கிறதுனால அந்த அட்டங்கள் மாளிகையினுடைய மேல்பாகங்கள் எல்லாமே சிரிப்பது போல் இருக்கும் கிரீஷ்ம காலமானது மகா காலகா ஒரு பெரிய கிரீஷ்ம எனும் பெயரை கொண்ட ஒரு பெரிய ருத்துவானது வந்தது வளர்ந்தது ஆமா சிவன் இல்லன்னா யமன கூட்டுருவோம் ரெண்டு பேருதான் காலங்கிறச்சு அப்ப மகா காலகான்னு வேற உடனே உஜ்ஜினியில இருக்கக்கூடிய மகா நமக்கு ஞாபகம் வரும் அந்த

அதாவது பிரளய காலத்துக்கு முன்னாடி இந்த யுகங்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து பிரளயம்னு யோசிச்சாலே நமக்கு ஒரு பயங்கரமான காலம்னு தானே தோணும் எப்படி வந்து சம்மர் வந்து எல்லாத்தையும் வத்த வைக்கிறதோ அது போல இந்த பிரளயம்ங்கிறது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண போறது அப்போ லைஃப் இருக்கிற டைம் வந்து இந்த நாலு யுகங்கள் இந்த நாலு யுகமும் வந்து வசந்த ருத்து மாதிரி இருக்கு வசந்த ருத்துவ அப்படியே வந்து மூடிண்டுன்னா யுகங்களை உபசம்ஹரன்னு தன்னிடத்துல அடக்கி கொண்டு பிரளயத்துல குசும சமய யுகம் புல்ல மல்லிகா தவள அட்டகாசகா அந்த பிரளைய காலத்துல பகவானுடைய ஒரு சிரிப்பு வந்து எப்படின்னா மலர்ந்த மல்லிகை போல ஒரு அட்டஹாச சிரிப்பு அவருக்கு வெண்மையான ஒரு அட்டஹாச சிரிப்பை கொண்டவரான கிரீஷ்ம அபிதானகாங்கிறது சில சில பேர் வந்து எப்படின்னா அந்த கிரீஷ்மங்கிறத வந்து கிரீஷ்மஷ்டமே அப்படின்னு அது இதெல்லாம் இல்ல கிரீஷ்மஷ்டமே கிடையாது கிரீஷ்ம அபிதானகான்னா கிரீஷ்மாங்குற ஒரு உஷ்மா ஊஷ்மா அதாவது ஷூடு இருக்கும் இல்லையோ அதனால பக்தர்கள் பக்தர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெயர்ன்னு ஒரு அர்த்தம் போடுறார் ஆனா அதை வந்து ஒட்டி வரல அந்த கிரீஷ்மைங்கிற வேர்டுக்கு சோ ஒரு பெரிய காலம் கிரீஷ்மம் போல இருக்கக்கூடிய ஒரு சிவனானவர் உற்பத்தியானார் அந்த கிரீஷ்மா விட்டுடலாம் நம்ம எல்லா வார்த்தையும் நமக்கு பத்தி காமிக்கணும் அவசியம் ஆமா நம்ம மனசுல வந்து உடனே என்ன தோன்றதுன்னா லக்ஷணையா நமக்கு சூடுதானே தோணும் சம்மர் அப்ப தாபம் தான் தோணும் தாபம்னா பக்தர்கள் இருக்கக்கூடிய தாபத்தை சொல்லுவோம் அப்படின்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஆனா அத வந்து எடுத்துக்க வேண்டாம் என்ன கேட்டா அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வெறுமனா இது மாத்திரம் இந்த ரெண்டு வேர்டுக்கு மாத்திரம் டபுள் மீனிங் எடுத்துன்றதுனால இப்போ எப்படி நம்ம இது வந்து சிவனா இருக்கா இல்லன்னா கிரீஷ்ம ருத்துவா இருக்காங்கிறத நியமனம் பண்ணணும்னா கான்டெக்ஸ்ட்ல ஹர்ஷ சரித்த படிச்சுட்டே வர்றச்சே உங்களுக்கு வந்து கிரீஷ்ம ருத்துவம் வருதுன்னு ருத்து வர்ணனைய சொல்றார் அதனால ருத்து வர்ணன பிரசங்காத்து நம்ம என்ன பண்றோம்னா காலங்கிற வேடை கால பக்ஷே அபிதாசக்தி நியந்திரிதா காலங்கற வேர்டுக்கு டைம் ரிது அப்படினு சொல்லி கான்டெக்ஸ்டில நம்ம வந்து மீனிங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் குசும சமயம்ங்கறது மதுமாசம் புல்ல அட்டகாசம்ங்கறது அப்படியே மலர்ந்து இருக்கக்கூடிய மல்லிகையினால இந்த வீடுகளினுடைய அட்டங்கள் எல்லாம் டெரஸ் எல்லாம் வந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு அப்படினு சொல்றோம் ததனந்தரம் அர்த்தாவகதிஹி வ்யஞ்சனா சப்த சக்தி மூலாத் அந்த சிவபட்சத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஓ அட்டகாசம்னு இருக்கே அப்படின்னு உடனே இது தானே போகும் மகா காலஹான்னு வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம அப்புறம் அர்த்தத்தை வந்து புரிஞ்சுண்டு நம்ம வந்து சிவன் அப்படின்னு நினைக்கிறோம் இது வந்து சப்தசக்தி மூலம் இல்ல எதுவுமே உங்களுக்கு வந்து கூறப்படவும் இல்லை உங்களுக்கு வந்து உம் அஹ் அஹ் மகா கால சிவகா மகா பகவன் மகா காலஹா அப்படின்னு போடல அந்த மாதிரில கிரீஷ்ணா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து ரூபகமாவும் சொல்லல விரோதமாவும் சொல்லல வக்ரோக்தியும் இல்ல வந்து சொல்லதும் இல்ல சோ அதனால இது வந்து சாமர்த்தியத்தினால சாமர்த்தியா வியாபாரத்தினால தெரியறதுனால இந்த இடத்துல சப்த சப்தசக்தி மூலம் சரியா இது ஒரு உதாரணம் அடுத்தது இன்னொரு உதாரணம் இருக்கு அதாபாரம் மூலதான் இது நமக்கு புரியது புரிய

நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம் காலப்பட்சத்துல அப்பறம் தான் நமக்கு யோசனை ஐயோ காலம்னா அது சிவசி போகுமே அப்படின்னு